ரெண்டு மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை, தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவரை வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்ககிட்ட சாதுரியம் இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. என்ன காரணம், எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க. தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் திராவிட மாநில அரசுடைய சாமர்த்தியம் தானே. ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்று வரோம். எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. உங்க குடும்பங்களில் ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன். நன்றி, வணக்கம். Thank you.